கும்பகோணம் அருகே இளம் பெண்ணை படுகொலை செய்த வழக்கில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மானம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த அனிதா என்பவர் தனது குடும்ப நண்பரான கார்த்திக் என்பவரிடம் பல லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகளை கொடுத்து வைத்துள்ளார். இதையடுத்து கொடுத்த பணம் மற்றும் நகைகளை கேட்டபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பணத்தை தருவதாக கார்த்திக் கூறியுள்ளார். இதை நம்பி அவரது வீட்டிற்கு சென்ற அனிதாவை கொலை செய்து சடலத்தை புதைத்துள்ளனர். அனிதா கொலை தொடர்பாக கார்த்திக்கை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் கார்த்திக்கின் தம்பி சரவணன், தந்தை பொன்னுசாமி, மனைவி சத்யா ஆகியோரும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து அவர்கள் 3 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பிறகு சிறையில் அடைத்தனா்.